தன் வீட்டை கவனித்துக் கொள்ளும்படி நண்பர் ஒருவரிடம் கூறிவிட்டு அறுவை சிகிச்சைக்காக வழிநாடு சென்றார் சுவிஸ் நாட்டிற்பர் ஒருவர். அவர் திரும்பி வந்தபோது பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது. சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா மாகாணத்தில் வாழ்ந்து வந்த ஒருவருக்கு முதுகில் அறுவை சிகிச்சை ஒன்று மேற்கொள்வதற்காக துருக்கி நாட்டிற்கு செல்ல வேண்டி வந்தது. அவர் ஒரு செல்ல பிராணியை வளர்த்து வருகிறார். ஆகவே அதற்கு உணவு அளிக்க கோரி தன் நண்பர் ஒருவரிடம் கேட்டுக்கொண்டு வீட்டு சாவையை அவரிடம் கொடுத்துள்ளார். அறுவை சிகிச்சை முடிந்து 2 வாரங்களுக்கு பின்பு வீடு திரும்பிய அவர் தன் வீட்டில் வேறு ஒரு குடும்பம் வாழ்வதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். போலீசாரிடம் இது குறித்து புகார் அளிக்க அந்த வீட்டில் தங்கியிருப்பவர்கள் காலி செய்யும் அதிகாரம் தங்களுக்கு இல்லை என்று அவர்கள் கூறிவிட்டிருக்கிறார்கள். ஆக நீதிமன்றம் செல்வதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. பிரச்சனை என்னவென்றால் நீதிமன்றத்தில் வழக்கு முடிய 3 மாதங்கள் வரை ஆகும். அதுவரை வீடற்றவராக வாழும் நிலை அவருக்கு ஏற்பட்டுள்ளது. பிரச்சனை அது மட்டுமல்ல, அவரது வீட்டிலிருந்து பொருட்கள் அனைத்தும் மாயமாகி உள்ளதுடன் அவர் நண்பரும் மாயமாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.